வெல்கம் டு என் சமையல் கலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக இட்லி சாம்பார் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் பொடியெல்லாம் சேர்க்காமலேயே எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க தேவையான அளவு தோரம்பருப்பை ஒரு மூணு டைம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருக்கேன் நீங்கள் ஊற வைக்காமையும் கூட சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் அதில் இந்த ஊற வச்ச தோரம் பரப்பை சேர்த்துக்கலாம் தோரம்பருப்பை ஊற வச்சா கொஞ்சம் சீக்கிரம் வேகும் அதனால் நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இந்த சாம்பாருக்கு என்னென்ன காய்கறிகள் தேவையோ நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு கேரட் ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பீன்ஸ் சேர்த்துருக்கேன் ஒரு கத்திரிக்காவும் சேர்த்துருக்கேன் காய்கறிகள் போடாமல் வெறும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு கூட இந்த சாம்பார் வைக்கலாம் இதில் கடைசியாக கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி அதிகம் ஊற்ற இந்த தண்ணியே போதும் இப்போது குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது நல்ல ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் நல்லா வெந்திருக்கு பாருங்க இப்போ அதை லைட்டாக அப்படி கரண்டியால் மசிச்சு விட்டாலே போதும் ரொம்ப மத்து வச்சிலாம் கடையை வேணாம் லைட்டாக அப்படி கரண்டியால் மசிச்சு விட்டாலே ஒன்று ரெண்டுமா மசிஞ்சிக்கும் சும்மா அப்படி லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு சாம்பார் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி விட்டு இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ சாம்பாரை தாளிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடுகு உளுத்தம்பருப்பு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில்லை சேர்த்துட்டு இப்போ சாம்பாரில் சேர்த்துடலாம் இவ்வளோதாங்க சாம்பார் ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சி சாம்பார் பொடி எதுவுமே நம்ம அதில் சேர்க்கலை கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சாம்பார் பொடி சேர்த்து தான் நம்ம வந்து சாம்பார் வைக்கணுன்ற இந்த சாம்பார் கூட நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் என் சமையல் கலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ